இனி ஆந்திரா நகரி பக்கத்துல இருக்கக்கூடிய நெடியம் அப்படின்ற முருகன் கோயில்ல இருக்கும் மலமேல முருகன். எத்தனை படிக்கட்டு இருக்குங்க? ரொம்ப பழங்காலத்து கோயில்ன்றாங்க. ஆமா, எத்தனை வருஷம் பழங்காலம்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு 55 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் தெரியுங்க. 100 என்ன மாதிரி என்ன வேண்டிய திருத்தணி முருகன் கோயில் விட ரொம்ப பிரபலமாக வேண்டிய கோயில் அப்படின்றாங்க. ஆமாங்க, இது வந்து முருகன் கோயிலுக்கு முன்னாடியே வந்த கோயில். ஆமாங்க, நிறைய இருக்கு. ஆடி கட்டி பெரிய விஷயம். எவ்வளவு பேர் வருவாங்க? படிக்கட்டு மேல ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசானவங்க அத்தனை பேருமே ஏறிதான் போனோம். வேற வழி இல்ல, அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. படிக்கட்டு கிடையாது, கல்லு வழி. மக்கள் நிறைய பேர் வராங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டமா, நல்ல கூட்டம் திருச்சிக்கு நல்ல கூட்டம். இப்ப திருத்தன்ல இருந்து வந்தா பாக்கமா, பதற்றூர்பேட்டையில இருந்து வந்தா பாக்கணும், போர்பேட்டில இருந்து வந்தா பாக்கணும். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? நெடிய வந்து தமிழ்நாடா இல்ல ஆந்திரா? தமிழ்நாடு. குமாரமங்கலம், பொம்பளை எல்லாம் இருக்காங்க. யாராரு என்னென்ன உறவு உங்களுக்கு? மாசம் இப்ப நடந்து போக முடியுமா? எல்லாம் கொஞ்சம் எல்லாருமே வயசான மாதிரி இருக்காங்க. 4-5 வருஷமா? 4-5 வருஷமா இங்கிருந்து எவ்வளவு திருப்பி எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குண்ணா? 80 கிலோமீட்டர் 3 நாள்ல நடந்து போறாங்களா? எங்கடா போய் தங்குவீங்களா? செருப்பு எல்லாம் போடலாமா? நீங்க செருப்பு போனா போய் அங்க போய் நீங்க சேர்ந்த உடனே கஷ்டம் போட்டு போறீங்களா? பாத்துருவீங்களா? ரிசர்வ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா இல்லையா? டேரக்டா விட்டுறாங்களா? இது போறாங்களா? கீ கொண்டு ஒரு இது போறோம் காப்பு மாதிரி. ம், பேரம் பேச்சாச்சு. அப்பவும் நாங்க வர்றோம், ரொம்ப நாளா போயிட்டு. வேலு கூட மெட்ராஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து குடுத்துட்டு போனதான். அவங்கதான் வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் ஏதோ அபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்காங்க. படிக்கட்டு வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது.
இது ரொம்ப கஷ்டம், மேலே நானே ஏறலாதனால தான். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், நெடியம் முருகன் கோயில் அப்படின்னு நெட்டில் போட்டால் கூட வந்துடும். மலை மேலே இருக்கக்கூடிய கோயில், அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயிலாம். திருத்தணி முருகன் கோயில் வந்து கொஞ்சம் மெயினில் இருக்கிறதுனால ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. ஃபேமஸ் ஆகாத கோயிலுங்களை நம்ம ஃபேமஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் இருக்கும் இந்த கோயில். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வரலாம், இந்த முருகனை வந்து தரிசனம் செய்யலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில். இங்கே வந்து முருகர் வந்து ரொம்ப அம்சமாக இருப்பாராம் மேலே. ஆனால் நாங்கள் மேலே போக முடியல, படிக்கட்டு பாதி இது போட்டிருக்காங்க, பாதிக்கு அப்புறம் ஜர்க் ஆகும். ஸோ நமக்கு முடியாதுன்றதுனால போட இன்னொரு முறை மேலெலாம் போய் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து எடுத்துடுறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, நேரம் கிடைச்சா நீங்கள் வாங்க. இந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில், நல்ல வைப்ரேஷன் கொண்ட ஒரு கோயில். மெட்ராஸ் ஆட்கள் தான் அதிகமாக வர்றாங்களாம், பெங்களூர் ஆட்கள் அதிகமாக வர்றாங்களாம் இந்த கோயிலுக்கு. ஒருத்தருடைய வேண்டுதல் நிறைவேறினதுனால இது வேலை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலுக்கு நேர் எதிரில் பாருங்கள், ஒரு அதிசயமான ஒரு விஷயம், ஒரு கல் ஒன்று நிற்குது பாருங்கள். தம்பியை காட்டு, ஒரு கல் பாருங்க, இறைவனுடைய படைப்பு பாருங்க. இந்த கல் எப்படி நிற்குதுன்னு தெரியல, எப்போ வீணும் தெரியல. ஒரு விசித்திரமான ஒரு படைப்பாக இருக்குது, ஒரு ஆணும் பெண்ணும் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதுவும் வந்து ஒரு வியக்கத்தகுந்த ஒரு விஷயம் தான். கிராமத்து கோயில்களை வெளி உலகத்துக்கு காட்டணுன்ற முயற்சியில் இறங்கியிருக்கோம். இப்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆன்மீக சமாச்சாரங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து நம்ம சேனல் மூலம் இதில் எடுத்து காட்டுறோம். 110-120 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த கோயிலோட பெருமை எடுத்து போடுறோம். இந்த கோயிலில் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்களாம். ஆடி கிருத்திகை அப்படின்ற ஒரு நேரத்தில் மலையில் எப்படி ஏறுறாங்கன்னே தெரியாதான். வயசானவங்கலேருந்து நார்மலாக இருக்கிற எல்லா மக்களுமே பெண்கள் அதிகமாக ஏறுறாங்களாம். இதுவும் கடவுளோட மிராக்கள் தானே. முடியாதுன்னு சொல்லி ரெண்டு ஸ்டெப் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக முருகர் கூட்டு போயிடுவாராம். அவர் நீங்கள் வரணும்னு எழுதி வச்சிருந்தா இந்த கோயில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நாங்களே இந்த கோயிலை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பார்க்கலாம், மேலே மட்டும் போய் எடுக்க முடியல. இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்து போடுறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த முருகனை தரிசனம் பண்ணுங்க. நானும் கேடுவே தரிசனம் பண்ணிக்கிறேன். முருகா ஞான பண்டிதா அரோகரா 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 அரோகரா
Thank you.